திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தொப்பம்பட்டி வட்டார வள மையத்தில் பள்ளி கல்வித்துறையின் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் பயிலும் பள்ளியிலேயே ஆதார் மையம் துவங்கப்பட்டு மாணவர்களுக்கு ஆதார் பதிவுகள் திருத்தம் பதிவுகள் செய்யப்பட்டது. தமிழகத்தில் இன்று முதல் பள்ளிகள் துவங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை மூலமாக இலவச நோட்டு புத்தகங்கள், புத்தக பைகள், காலணிகள், இலவச பேருந்து என மாணவர்களுக்கு பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி தந்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு பள்ளியிலேயே ஆதார் மையம் துவங்கப்பட்டு மாணவர்களுக்கு ஆதார் பதிவு திருத்தங்கள் செயல்பட்டு வருகிறது. பழனி அருகே தொப்பம்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் வட்டார வள மையத்தில் துவங்கப்பட்ட பயிலும் இடத்திலேயே ஆதார் நிகழ்ச்சிக்கு தொப்பம்பட்டி ஒன்றிய தலைவர் சத்யபுவனா தலைமை வகித்தார். ஊராட்சி தலைவர் ஈஸ்வரி முன்னிலை வகித்தார். வட்டார பொறுப்பு அலுவலர் பழனிசாமி உள்ளிட்ட பலர் சிறப்புரை நிகழ்த்தினர். தொடர்ந்து மாணவர்களுக்கு ஆதார் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சி மூலமாக மாணவர்கள் ஆதார் மையங்களுக்கு சென்று காத்திருக்கும் நிலை தயாரிக்கப்பட்டு பள்ளியிலேயே எடுக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆதார் பதிவு மையம் ஒவ்வொரு பள்ளியிலும் கொண்டு செல்லப்பட்டு பதிவுகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. பழனியிலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிக் அலி.